கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 20:15 நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பி வரும்போது நம்முடைய உள்ளம் கலங்குவது இயல்புதான். ஆனால் மனம் சோர்ந்து போய் விடுகிறோம். அதே நேரத்தில் எந்த மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருக்குள் அவனை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். விசுவாசத்தால் ஜெயம் கொள்ளுகிறான். தேவ பிள்ளையே, இன்று உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷன் யார், நமக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் யார் என்பதை நினைக்காமல் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மோவாபியரும் ஏகமாய் யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தபோது உள்ளம் கலங்கின ராஜாவாகிய யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசம் இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களில் இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. உங்களுக்கு விரோதமாக ஒரு பாளையம் எழுப்பினாலும் நீங்கள் சேதப்படுவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். 46:11 இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விலையேற பெற்ற உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்ன வந்தாலும் உமக்குள் தரித்து நிற்க கிருபை தாரும். நீரே எங்களுக்காக யுத்தம் செய்யும். நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.